பிரைம் மினிஸ்டரை பார்த்து ஒரு தமிழ் எனக்கு பிரசிடென்ட்டும் வருது, இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரை பார்த்து சொல்லணும்ல, பிரைம் மினிஸ்டரை பார்க்கலாம் பிரசிடென்ட்டை பார்க்கலாம், இங்கே வரலாமே, அவங்க தான் தனி ஃப்ளைட்டில் தொட்டதுக்கெல்லாம் 15 வருஷம் இங்கே இருந்து போயிட்டு இருக்காங்கிறாங்க, கோர்ட்டுக்கு அங்கேயே அலையிறாங்கல்ல, இதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்தால் என்னமா எதுவுமே வரதில்லை, அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. இப்போ பட்ஜெட் கூட தமிழ்நாட்டு பட்ஜெட் எப்படி இருக்குன்னா மக்கள் போட்டிருக்கின்ற பட்ஜெட்டாக தான் இருக்கணும், மக்கள் தூட்டிருக்கின்ற பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது. இந்த பட்ஜெட்லாம் மக்கள் தூட்டிருக்கின்ற பட்ஜெட், அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா போட்டிருக்கின்ற பட்ஜெட்னா சட்டசபைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, நீங்களே பத்திரிக்கைக்காரங்க டிவிக்காரங்க எல்லாருமே அந்த அம்மா என்னென்ன சொல்லிச்சு, 110 மேனியான்னு அதான் சொன்னேன், 110 மேனியா அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மாவுக்கு 110 இங்கிலீஷ் எல்லாரும் படிக்கணும், எந்த மந்திரி படிக்கிறோம் அவங்களே தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த துறையை சேர்ந்த மந்திரி தான் பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா அம்மா அம்மாங்கிறாரு, நேற்று ஓபிஎஸ் அம்மா 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 என்ன, இவர் தானே நிதியமைச்சர், இவர் தானே சொல்லணும் எதற்காக அம்மா அம்மா அம்மாங்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே சித்தரிக்கணும், சித்தரிச்சாதான் மக்களுக்கு புரியும். விஜயகாந்தை வந்து நீங்க போயிட்டு விஜயகாந்தை பத்தி நீங்க இருங்க, ஒரு விஜயகாந்தை பத்தி அதான் சார் பிரதமர் நீங்க சொல்லுங்க, தமிழக மீனவர் பிரச்சனைக்கு பிரதமர் என்ன சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது இஷ்யூ இருக்கு, இல்ல அந்த இஷ்யூக்கு பிரதமர் அவருடைய பிரதமர் என்ன பதில் சொன்னார்னா, தமிழக இஷ்யூ மீனவர்களுக்கு தமிழக மீனவர்கள் தமிழர்களும் இது பண்ணக்கூடாது, அவரும் தமிழர்கள் இலங்கையும் தமிழர்கள் ரெண்டு பேரும் இது பண்ணக்கூடாது. இப்போ போட்டும் இதுவும் பிடிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கோம், அது பிடிக்காம அரெஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் போட்டை நாசம் பண்ணுறதோ வலையை பிடிச்சது இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்கள உடனே விடுவிக்கணும் அப்படிங்கிறது அதுதான் பேசியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் ரெண்டு பேருமே தமிழங்க மாதிரி நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணுவோம், அரை மணி நேரம் நாங்கள் பேசுகிறோம். உத்தரவாதம் உறுதியாக ரெண்டு சார் உடனே உத்தரவாதம்னு கேட்டால் நான் சொல்ல முடியாது அதான் சார், அது இனிமேல் சொல்கிறாங்களா நம்ம பார்த்துட்டு தான் சொல்லணும். மனு கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் பேச முடியாது, ரெண்டு மூணு பாயிண்ட் சொன்னீங்க, தமிழக மக்களுடைய பிரச்சனை குறித்து கடிதங்கள் மட்டும்தான் முதலமைச்சர் எழுதிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் பிரதமரையும் குடியரசுத் தலைவரே வந்து பார்க்கல. தமிழக மக்கள் பிரச்சனைகளுக்கு அதாவது மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறுதியாக சொல்ல முடியும் அவங்க தானே தமிழக முதலமைச்சர், கடந்த அரசு கூட அதே தான் பண்ணாங்க, அதை நீங்க போட மாட்டீங்க சன் டிவி, அதனால அதை நீங்க போட மாட்டீங்க, நான் வந்து தைரியமா தான் பேசு கோச்சுக்கிற கூடாது என்ன போன